Hello everyone, welcome to my channel Somberi Sophie. இன்னைக்கு நம்ம ரொம்ப டேஸ்டியான மீன் சட்னி தான் செய்ய போகிறோம். இந்த ரெசிபி நம்ம ஃப்ரை பண்ண மீனில் தான் செய்ய போகிறோம். இப்போ நீங்கள் நினைப்பீங்க ஃப்ரை பண்ணிவிட்டு சட்னி வேறு செய்யணுமான்னு. ஆனால் சில சமயங்களில் நம்ம ஃப்ரை பண்ண ஃபிஷ் பேலன்ஸ் இருந்துச்சுன்னா அந்த டைமில் இந்த டிஷ் நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த மீன் சட்னி செய்கிறதுக்கு முள் கம்மியாக இருக்க மீனை செலக்ட் பண்ணிக்கோங்க. நிறைய முள் இருக்கிற மீன் வேண்டாம். நான் 5 மீன் எடுத்துருக்கேன். முள்ளெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம மீன் ஃப்ரை பண்ண ஆயிலில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துட்டு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சதும் இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு நல்லா பொரியட்டும். ஒரு சின்ன சைஸ் இஞ்சி நல்லா தட்டி சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் கட் பண்ண ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் இப்போ இதில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு தக்காளி நல்லா சாஃப்டாக குக் ஆகட்டும். இப்போ தக்காளி நல்லா சாஃப்டாக குக் ஆனதும் இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் தனியா தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மசாலா ஸ்மெல் போகிற அளவுக்கு 1 நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இந்த மாதிரி நல்லா கொதிச்சதும் இப்போ இதில் மீன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகணும். அப்பப்போ மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. 1 நிமிஷத்துலேயே தண்ணி நல்லா வத்திடும். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா ரெடியூஸ் ஆகி மீன் சட்னி ரெடி ஆகிடுச்சு. டிஃப்ரெண்ட்டான ஃபிஷ் ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணணும்னா இந்த டிஷ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இந்த மீன் சட்னி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதுவும் நீங்கள் பருப்பு சாதம் கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.